நான் ஆர் பிரபாகரன். கடந்த 2001 ஆம் ஆண்டு புரட்சிச்சலவை அம்மாவால் அறிமுகம் செய்யப்பட்டு நம்முடைய ரத்தினவழி வார்டு 47வது வார்டில் தொடர்ந்து 3 முறை அம்மாவின் புரட்சிச்சலவை அம்மாவின் ஆசியுடன் வெற்றி பெற்று வருகிறேன். வெற்றி பெற்று கடந்த 20 ஆண்டுகளில் என்னுடைய 47வது வார்டு பகுதியில் அனைத்து பகுதிகளுக்கும் தார் சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு வசதி, அடிப்படை வசதி அனைத்தும் நிறைவேற்றி கொடுத்துள்ளேன். மேலும் எங்களுடைய பகுதிகளினுடைய படிக்கும் இளைஞர்கள், கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பயன்படும் வகையில் மற்றும் வேலைக்கு செல்லும் இளைஞர்கள் பயன்படும் வகையில் அவர்களுக்கு உள்விளையாட்டு அரங்கம், உடல் பயிற்சி செய்ய ஜிம் மற்றும் லைப்ரரி போன்ற தேவையான அடிப்படை அவர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். மேலும் எங்களுடைய பகுதி மக்கள் எங்கும் எதற்கும் அலையாமல் சிரமப்படாமல் இருக்க எங்களுடைய பகுதியில் காவல் நிலையம், இபி மற்றும் தபால் நிலையம் ஒரே காம்பவுண்டில் அமைத்து கொடுத்துள்ளேன். மேலும் எங்களுடைய பகுதியில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அறிவித்த சிறப்பு தீர்மானம் அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்திருக்கோம். எங்களுடைய பகுதி மக்கள் வந்து எங்களுடைய வார்டு 47 வார்டு பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில் 100 வார்டுலையும் இல்லாத அளவுக்கு எல்லா வசதியும் நாங்கள் பண்ணி கொடுத்து ஒரு தனிமை வாய்ந்த வார்டாக 100 வார்டு எங்கள் வார்டை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கேன். கடந்த முறை 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்று ஆகையால் இப்போ வந்து மக்களோட மக்களாக இருந்து எங்கள் வார்டு ரத்தனூர் பகுதி 47 வார்டு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் நான் நன்கு அறிமுகம் ஆனவன். அதனால் எல்லாருமே வந்து அவங்க வீட்டு பிள்ளையாக தான் என்னை பார்க்குறாங்க. என்னுடைய இந்த தேர்தல் நான் மீண்டும் மாண்புமிகு எடப்பாடி அவர்களும் மாண்புமிகு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பில் வந்து என்ன மக்களுக்காக நான் வாய்ப்புறுதி கொடுக்குறேன் அப்படின்னா, நான் செய்த பணிகளை, கடந்த 20 ஆண்டுகளில் நான் செய்த பணிகளை பராமரித்தாலே போதும், வேறு புதிய இதை ஒன்றும் கொண்டு வர வேண்டியது இல்லை. இருந்தாலும் இரண்டு வேலைக்கு மட்டும்தான் என்னுடைய வார்டு இருக்குது. என்னவென்றால், ஏற்கனவே வந்து இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து சிறுவர்களுக்கு விளையாட்டு உபகரணம் கூடிய பூங்கா ஒன்று ஆரம்பித்து கொடுத்தோம். அதை வந்து வேறு இடத்துக்கு அந்த இடத்தை யூஸ் பண்ணிட்டோம். அங்கே வந்து மறுபடியும் ஒரு சிறுவர் விளையாட்டு பூங்கா ஒன்று அமைத்து கொடுப்போம். அதே மாதிரி நம்முடைய கணேஷ் நகர் பள்ளம் வந்து சங்கனூர் பள்ளம் வந்து தூர்வாரி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. இந்த ரெண்டு அதையும் தூர்வாரிக்கு ஏற்பாடு செய்வோம். அப்புறம் சின்ன சின்ன அங்கங்கே சின்ன ரோடு டேமேஜ் இருக்குது, அதையும் வந்து இமீடியட்டாக ஜெயிச்சோன்னா சரி. இதுதான் என்னுடைய முதல்கட்ட பணியாக இருக்கும். அதே மாறி மக்கள் எங்களுடைய பகுதி 47 மக்கள் சந்திக்கக்கூடிய, தினம் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் அவர்கள் ஃபோன் செய்தால், அதாவது 24 மணி நேரத்துக்கு எப்போ கூட என்னுடைய வார்டில் இருக்க அனைத்து 5800 வீடு இருக்குது. அந்த வீடு அத்தனை பேர்த்துக்கு என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது. அவங்க எந்த டைமில் கூப்பிட்டாலும் போய் ஓடோடி நின்று ஹெல்ப் பண்ணுவாங்கிறத என்னுடைய வாக்குறுதியாக கொடுத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய கழகத்துக்கு